Hello friends, welcome back to the show, Samuel. 5 days, 5 healthy lunchbox recipes. அந்த சூட்டில் இருக்கிறதுக்காக ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 10 minutes கிட்ட ஆகிடுச்சு. நம்ம சோயா சங்க்ஸ் எல்லாமே நல்லா தண்ணியை உறிஞ்சி பெரிய சைஸில் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து பிழிஞ்சிடலாம். இதில் ஒரு ஸ்ட்ராங் குஞ்சன் ஸ்மெல் ஒன்று வரும், அதுக்காக மெயினாக வந்து இதை ஊற வச்சு நாம் வந்து அதை தண்ணியை பிழிஞ்சிடுறோம். சம்டைம்ஸ் அதை வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ஹெல்த்துக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இதை ரெண்டாவதோடவே நம்ம வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ ஈஸியாக நம்ம மசாலாலாம் இதுக்குள்ளே நல்லா இறங்கி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சாப்பிட்றப்போ கிட்டத்தட்ட நம்ம வந்து சிக்கன் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய்க்கு சூடானதுக்கப்புறமா 2 tablespoons அளவுக்கு நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 tablespoon அளவுக்கு கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா புரிஞ்சி வரட்டும். இப்போ ஒரு 1/4 teaspoonக்கு கம்மியாக சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதோட கொஞ்சம் கருவேப்பிலை, ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி ஓரளவுக்கு கிறிஸ்டல் கலர் வந்ததுக்கப்புறமா 1/2 tablespoon இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வெரைட்டி ரைஸ்க்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கறதுக்காக 1/4 tablespoon மிளகாய் பொடி இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கிறேன். எண்ணெயோடு சேர்த்து வதக்கிறப்போ நல்ல கலர் வந்து ப்ரைட்டாக கிடைக்கும். 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து அதை வந்து நான் நல்லா விழுது அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதோட ஆல்ரெடி சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தான் நான் வேக வச்சுருக்கேன். அதனால் இந்த கிரேவிக்கு எவ்வளோ சால்ட்டு வேணுமோ அதை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 tablespoonக்கு கம்மியாக மல்லிப்பொடி, இது கூடவே வந்து கரம் மசாலா 1/2 tablespoon. அந்த கரம் மசாலா ரெசிபி வந்து ஆல்ரெடி பிரியாணி மசாலா மல்டிபர்பஸ் மசாலான்னு சொல்லி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோடய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி வந்து நம்ம மிளகாய் பொடி 1/2 tablespoon சேர்த்துருந்தோம். இப்போ இன்னொரு 1/2 tablespoon நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி 1/4 tablespoon, இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். மசாலாலாம் நல்லா வதங்கி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சோயா சங்க்ஸை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலா எல்லாம் நல்லா சோயா சங்க்ஸோடு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம அதை மூடி போட்டு மூடி விட்டுடலாம். நடுவில் மட்டும் அப்பப்போ கிளறி விட்டுடலாம். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு, பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஒரே 1 நிமிஷத்துக்கு மட்டும் நாம் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா பெரட்டி விட்டுடலாம். சப்போஸ் ஏதாவது லைட்டாக தண்ணி இருந்தாலும் அதை நம்ம நல்லா ஹை ஃப்ளேமில் வைக்கிறப்போ ஓரளவுக்கு நல்லா வந்து வதங்கிடும் இல்லையா, அதுக்காக தான் ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷம் லாஸ்ட்டாக வைக்கிறது. இப்போ வந்து நம்ம வேக வச்ச அரிசி வந்து இதோடு சேர்த்துடலாம். சாதத்தை வந்து நம்ம சேர்த்த உடனே நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா நமக்கு கிரேவி வந்து நல்லா கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. சாதமும் நம்ம கரெக்டாக தான் வடித்து எடுத்துருக்கோம். இதை மிக்ஸ் பண்ணாவே போதும், சாதமும் லைட்டாக சூடாக இருக்குது, இந்த சங்க்ஸும் சூடாக இருக்குது, கரெக்டாக மிக்ஸ் ஆகிடும். அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஃபைனலாக கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லியை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணாவே போதும். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நம்ம கறி மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டாலும் பசங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க. முட்டைக்கோஸில் விட்டமின் சி, கே, ஃபைபர் கண்டென்ட் அதிகமாகவே இருக்குது. மசாலாவை அவாய்ட் பண்ணிவிட்டு சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 tablespoons அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸை வந்து நல்லா இந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 tablespoonக்கு கம்மியாக நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 tablespoon அளவுக்கு பெப்பர் பவுடர் மிளகு பொடி இதோட சேர்த்துக்கலாம்.
இது எண்ணெயில் பொரியிறப்போ ஒரு நல்ல ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வந்து நம்ம ரைஸ்க்கு கொடுக்கும். காரத்துக்காக ஒரு பச்சை மிளகா நடுவில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பிடிச்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸை இதோட சேர்த்துடலாம். முட்டைக்கோஸை சேர்த்ததுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குறப்போ இந்த முட்டைக்கோஸில் இருக்கிற அந்த ரா ஃப்ளேவர் வந்து இல்லாமல் போயிடும். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி சாதம் உப்பு போட்டு தான் வடித்து வச்சுருக்கேன். அதனால் காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வந்து வதக்கிக்கலாம். நம்ம பிடிச்சவங்களுக்கு ரொம்ப அன்போடு நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணுறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு காய்கறியோட குவான்டிட்டி அதிகமாகவும் சாதத்தோட குவான்டிட்டி கம்மியாகவும் இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. வெரைட்டி ரைஸ் செய்கிறப்போ முட்டைக்கோஸ்லாம் அந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கிருச்சு. பார்த்திங்கனாவே தெரியும், நல்லாவே வதங்கிருச்சு, காயோட கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் வந்து வேக வச்சுருந்த அரிசியை வந்து சேர்த்துருக்கலாம். சாதத்தை வந்து நல்லா முட்டைக்கோஸோட கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் வந்து உடம்பு உப்பு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் காரத்தை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபைனலாக வந்து நம்ம வந்து மிளகு பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஃபைனலாக நம்ம மிளகு பொடி சேர்க்குறப்போ இந்த ரைஸோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வந்து இன்னும் நல்லாவே இருக்கும் நமக்கு. அவ்வளோதான். எந்த எசன்ஸ் மசாலா எதுவுமே சேர்க்காம ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியாக நம்ம முட்டைக்கோஸ் சாதம் ரெடி ஆகிடுச்சு. கேரட் ரைஸும் ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாம். கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு வாய் சாப்பிட்றப்பவும் ஒரு நல்ல க்ரன்ச்சி ஃபீலிங் வர்றதுக்காக நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம். இது ஒரு நல்ல டேஸ்ட்டும் நமக்கு சாதத்துக்கு கொடுக்கும். ஒரு 1/2 நிமிஷத்துலேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் க்ராஸாக கட் பண்ணியிருக்கேன். 2 பூண்டை வந்து பொடிசாக வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். வத்தல் டேஸ்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ பச்சை மிளகாய் டேஸ்ட் இன்னுமே நல்லா இருந்தது. அதனால தான் நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பூண்டும் வந்து நம்ம வெரைட்டி ரைஸ் மாதிரி பண்ணுறதுனால இந்த டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதோட பெரிய வெங்காயம் ஒரு 1/2 வெங்காயம் மட்டும் எடுத்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நாம் இதை எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு வதக்கிட்டுருக்கோம். வெங்காயம் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கினா போதும். 2 கேரட்டை திருவி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். திருவி வதக்குறப்போ சீக்கிரமாகவும் வதங்கிடும், டேஸ்ட்டும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். சாதத்தோட ஒன்றோட ஒன்று கலந்துரும். இதே இது நம்ம கட் பண்ணி சேர்க்குறப்போ ஒரு சில சமயம் அது வந்து தனியாக பீசஸ் தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால தான் திருவி சேர்த்துருக்கேன். கேரட்டுக்கு மட்டுக்கும் தேவையான அளவு உப்பை மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கிட்ட வதக்கினா போதும், கேரட் வந்து நான் நல்லாவே வதங்கிடும். ஒரு 4 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு, கேரட் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் வேக வச்சா அரிசியை இதோடு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் நல்லா. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக சட்டுன்னு நம்ம கேரட் சாதம் ஹெல்த்தியாக ரெடி ஆகிடுச்சு. கேப்சிகம் பருப்பு சாதத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து பொடி ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு. இதை எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். பருப்பு எல்லாமே லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகி நல்லா கலகலகலன்னு சத்தம் வரும். அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பருப்பை வந்து வேறு தட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டுடலாம். அதே கடாயில் 1 கொத்து கருவேப்பிலை, அதை ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா
அரை டேபிள்ஸ்பூன் மிளகு, அரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 வத்தல், கட்டிப்பெருங்காயம் சின்ன பீஸ் 2 எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து நல்ல வாசனை வரும், கட்டிப்பெருங்காயம் வந்து நல்லா பொரிஞ்சி வரும். நம்ம வச்சு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அப்படியே நொறுங்குற மாதிரி அந்த அளவுக்கு வந்து பொரிஞ்சிரும். இது எல்லாமே வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் அதுவே போதும். எல்லாமே வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, நல்லா கமகமான வாசனை வருது. பெருங்காயம் பார்த்தீங்களா, அது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். எல்லாமே நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் பவுடர் எடுத்துக்கலாம். நம்ம இட்லி பொடியெல்லாம் எப்படி அரைப்போம் அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்து நல்லா சூடானதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 பல்லு பூண்டு இதை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பெரிய சைஸ் வெங்காயம் 1, அதை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நாம் வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கினா போதும். இந்த ஸ்டேஜில் வந்து கொடமிளகாய் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ளேம் அதிகம் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு இந்த கொடமிளகாய் வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் கிட்ட வதக்கினாவே போதும். இப்போ நம்ம திரும்பவும் ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுட்டு 1/2 தக்காளியை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நான் பெங்களூர் தக்காளி தான் எடுத்திருக்கேன், அதனால் இதையும் 1 நிமிஷத்துக்கிட்ட வதக்கினா போதும். சாப்பிட்றப்போ வெஜிடபிள்ஸோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பை சேர்த்துக்கலாம். சாதத்துக்கு ஆல்ரெடி உப்பு போட்டு தான் வந்து வேக வச்சுருக்கேன். எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம வேக வச்ச ரைஸை வந்து இதோடு சேர்த்துக்கலாம். நான் நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கு என்ன ரைஸ் யூஸ் பண்ணுவோமோ அந்த ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி எல்லா ஏஜில் இருக்கிறவங்களும் நம்ம நார்மலாக சாப்பாடு ரைஸ் யூஸ் பண்ணுறதே யூஸ் பண்ண சாப்பிட்டுக்கிறாங்க. இதே இது வெரைட்டி ரைஸ்க்கு பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் ஹெசிடேஷன் இருக்கிற மாதிரி நானும் நிறைய நோட் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்தியாவுக்கும் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது, அது ஹார்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடியையும் இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சாதம் வந்து நான் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் அப்படின்றதுனால 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் யூஸ் பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்தியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பருப்பு சாதம் அப்படிங்கனால இன்னும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நம்ம கேப்சிகம் பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. தக்காளி உருளைக்கிழங்கு சாதம் செய்கிறதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த ரைஸ்க்கு நல்லெண்ணெய் ஊற்றினா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்னும் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கி செய்கிற தக்காளி சாதத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்தா நல்ல டேஸ்ட் கொடுக்கும், அதனால் 1 பச்சை மிளகாயும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் பொடிசாக கட் பண்ணி வச்ச 2 உருளைக்கிழங்கு அதையும் இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் காய்க்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு தடவை பரட்டி விட்டுக்கலாம். பரட்டி விட்டதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். அதோடு கொஞ்சம் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயிலேயே மிளகாய் பொடியும் லைட்டாக வதங்குறப்போ கலர் நல்லா கொடுக்கும் நம்ம ரைஸ்க்கு.
உருளைக்கிழங்கு வந்து ஒரு 50% வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ரெண்டு தக்காளி நான் பொடிசாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடியை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்பப்போ நடுவில் மட்டும் ஒரு 2-3 தடவை நம்ம பரட்டி விட்டுக்கலாம். ஒருவேளை கீழே அடி பிடிக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா லைட்டாக தண்ணி மட்டும் தெளிச்சு கொடுங்க, ஊற்ற வேண்டாம். பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா வந்து மசிஞ்சிடுச்சு, உருளைக்கிழங்கும் நல்லா ஃபுல்லாக வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ரைஸை இதோடு சேர்த்துடலாம். ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக இதுக்கு மேலே பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி தூவி விட்டு சர்வ் பண்ணால் அவ்வளோதான். சூப்பரான நம்ம உருளைக்கிழங்கு தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த சிம்பிளான ரைஸ் வெரைட்டிஸை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், அவங்களெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.